கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ராசியினுடைய அதிபதியான சனியினுடைய ஆட்சி வீட்டில் சூரியனுடன் இணையும் புதனுடைய அமைப்பின் காரணமாக புத ஆதித்ய யோகம் நிறைந்தது ஒரு தருணமாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமையப் போகின்றது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியினுடைய அதிபதியான சனி பகவானுடைய மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசிக்குள் நுழைகின்றார்கள் புதன் இதுவரை லாபஸ்தானத்தில் வீட்டிருந்த புதன் தற்போது விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் வீட்டிற்கு வருவது என்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றாருங்க எனவே இந்த தருணத்தில் விரயங்கள் அனைத்தும் சுப விரயமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்புண்டு அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக அகலும் மறைமுக தொல்லைகளும் விலகும் கடன் சார்ந்த குறைகளும் தொல்லைகளும் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது எனவே சேமிப்பதற்கான சாத்திய குறுகள் நிச்சயமாக கும்பராசி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு என்பதை புதன் உறுதிப்படுத்துகின்ற ஆட்சி வீட்டில் இணையும் புதனால யோகம் என்பது நிறைந்த ஏழு முதல் அமையப்போகின்றதுங்க எனவே கிரகநிலைகளுடைய அமைப்பின் காரணமாக பல நன்மைகளை விரைந்து பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கின்றது அது மட்டுமல்லாது மிக விரைவில் காரகனும் சூரியன் புதனோடு இணைந்து போகின்றார் எனவே இந்ததொரு தருணம் என்பது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல சந்தர்ப்பங்கள் என்பது நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகின்றது ஏனென்றால் பொதுவாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய கிரகமாக இருப்பவர் தாங்க புதன் வித்தைக்கும் அறிவுக்கும் அதிபதியாக செயல்படுகின்றார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய வீரியத்தையும் வீரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்ததொரு ஆற்றலாக பார்க்க மிக மிகச்சிறந்த ஞானத்தை அருளக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுபவர் தான் புதன் அவரது ஆட்சி வீடான மிதுனமும் கண்ணியும் பார்க்கப்படுகின்றது புதனுடைய உச்ச வீடாக கன்னிராசி அமர்ந்திருக்கின்றதுங்க அதே சமயம் நீச்ச வீடாக மீன ராசி பார்க்கப்படுகின்றது சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகின்றாருங்க புதன் புதன் தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கும்போது பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பாருங்க பொதுவாகவே இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் பாவகிரக சேர்க்கையால அபச கிரகமாக செயல்படுகின்றாருங்க சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த திருத்தத்துல பல அற்புத மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றாருங்க பொதுவாக சுபத்துவ பாதையில சஞ்சரிக்கும் போது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான ஒரு நன்மையும் அதே சமயம் கிரக சேர்க்கை இருக்கும்போது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட புதன் பொதுவாகவே ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமரும்போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் புதனுடைய அமைப்பு சாதகமற்ற இருக்கும்போது சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது புதன் கேட்டால் புத்தி கெட்டிவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது சவால்கள் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை தெளிந்ததொரு அறிவையும் தெளிந்த ஞானத்தையும் பயன்படுத்தி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் வகை கூடிய வகையில் மாற்றுவதற்கான தெரிந்த அறிவாற்றலை கொடுக்கக்கூடியவர் தான் புதன் ஆனால் அதே சமயம் புதன் சாதகம் அற்று அமர்ந்து சஞ்சரிக்கும்போது எதிர்பாராத சில சங்கடங்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்குறுகள் இருக்குதுங்க அதிலும் குறிப்பாக உணர்ச்சி வசப்படுதல் உள்ளிட்ட சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பும் முன்கோபம் தலை தூக்குதல் போன்ற விஷயங்களால் சில எதிர்பார்க்காது

ும் உச்சீடான ராசியிலும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க அதே போன்று நட்பு கிரகம் வீடுகளாக இருக்கக்கூடிய ரிசபம் துலாம் கும்பம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகள்ல அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் சிம்ம ராசி அவரது அதி நட்பீடாக பார்க்கப்படுகின்றது இந்த தருணத்தில் மகர ராசியும் அவரது அதி நட்பு கிரகத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணையப் போகின்றாருங்க எனவே தான் இந்த ஒரு தருணம் என்பது புத ஆதித்ய யோகம் நிறைந்தது ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது புத ஆதித்ய யோகம் என்பது நல்லதொரு அறிவாற்றலை சரியான முறையில் உபயோகிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க புத ஆதித்ய யோகம் என்பது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளை மிகச் சிறப்பாக செய்வதற்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்திக் கொடுக்கும் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்களை விலக்கி நிறைந்ததொரு முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது அதிலும் குறிப்பாக மகராசியில் சஞ்சரிப்பது என்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் புதனுடைய பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் சுக்கரன் இருந்தாலும் அவரது பார்வையில் சமகிரகமாக செவ்வாய் குரு மற்றும் ராககேது சனி போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன ஆனால் சனியினுடைய பார்வையில் புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றாருங்க புதனுடைய பார்வையில சமகிரகமாக இருந்தாலும் சனியினுடைய பார்வையில நட்பு கிரகமாக இருப்பதால் அவர் சனியினுடைய ஆட்சி வீடான மகர ராசிக்கு வந்து சஞ்சரிப்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எதிர்பாராத பல நல்லதொரு பொன்னான தருணங்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகின்றாருங்க அதே சமயம் மேசம் விருச்சகம் தனுசு மற்றும் கடகம் ஆகிய இடங்களில் நல்லதொரு பலன் கிடைக்காதுங்க மீன ராசியில் அவர் நீச்சம் பெற்றிருப்பார் இந்த இடங்களில் நன்மையை எதிர்பார்க்க முடியாது அதில் ஒரு இடமான தனுசு ராசியில் இருந்து தற்போது மகர ராசிக்கு மாறுவது என்பது நல்லதொரு மாற்றத்திற்கு விற்றக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றார் புதன் எனவே இந்த தருணத்தில் புதனுடைய அமைப்பின் காரணமாக மிக எளிதாக பல சவால் நிறைந்த காரியங்களை சாதனையாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது வருமானத்தையும் உயர்த்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது இப்படி புதனுடைய அமைப்பு என்பது இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தோட அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் அமர்வது என்பது சில நேரங்களில் அபரிவிதமான விரய செலவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் விரையஸ்தானத்தில் அமர்வதால விரய செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் இந்த விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் உச்சம் பெறக்கூடிய மங்களக்காரர்களுடன் சஞ்சரிக்கப் போகின்றாருங்க எனவே பல வகையான சுப நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கப் போகின்றது பல்வேறு வகையான காரிய தடைகளை விளக்குவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது உத்தியோக ரீதியாக கடின உழைப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சக்திக்கு மீறி உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது பெண்மணிகளுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகின்றது எதிர்பாராத சில விரயங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது மேலும் இந்த தன்னத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதனிக்கிழமை வரிதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் எட்டி வழி பாடு செய்யுங்கள் அப்படிச் செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றம்